ஓம் சாந்தி. 10 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நாடகம் முடிவடைகின்றது. நாம் எல்லோரும் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். கலியுக கடைசிக்கு பிறகு சக்தியுகம் மீண்டும் வரும். இந்த ரகசியத்தை அனைவருக்குமே புரிய வையுங்கள் என்று நமது சிவத்தந்தை கூறுகிறார். கேள்வியை பார்ப்போம். ஆத்மா பாகத்தை நடித்து நடித்து களைத்து போனது. களைப்பிற்கான முக்கியமான காரணம் என்ன என்று இப்போது நாம் பார்ப்போம். பதில்: அதிக பக்திகளை செய்து செய்து அநேக கோவில்களை கட்டி அநேக பணத்தை செலவழித்தாயிற்று. வாழ்வில் அடி வாங்கி வாங்கி தூய்மையான நிலையிலிருந்து ஆத்மாவானது இப்போது தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. தூய்மையற்றதாக ஆகிவிட்ட காரணத்தால்தான் எல்லா ஆத்மாவிற்கும் இப்போது துக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா இப்போது துக்கம் அடைந்துள்ளது. ஏதாவது ஒரு விஷயத்தால் ஒருவர் சலிப்படைந்து விடும்போது களைப்பாகி விடுகிறது. இப்போது பாபா வந்திருக்கின்றார். அனைத்து களைப்புகளையும் போக்குவதற்காக இறை தந்தை பாபா வந்திருக்கின்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் சிவா, சிவன், ஷிவ், அல்லா, பரமபிதா. இப்படி சொல்லக்கூடிய ஒரே இறைவன் நமது இறை தந்தை சிவா. நமக்கெல்லாம் தந்தையாக பாபாவாக நாம் அழைக்கின்றோம். இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் குழந்தைகளுக்கு நல்லபடியாக நினைவு இருக்க வேண்டும். இந்த டிராமாவில் அனைவருக்கும் என்ன பாகம் இருக்கின்றதோ அது அனைத்துமே இப்போது முடிவடைகின்றது. நாடகம் முடிவடைய போகிறதென்றால் அனைத்து நடிகர்கள் அனைவருமே இப்போது நமது பாகம் முடியப் போகிறது என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். இப்போது நாம் அனைவருமே வீட்டுக்கு செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கும் பாபா இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த புரிதல் வேறு யாருக்குமே கிடையாது. இப்போது பாபா உங்களை புத்திசாலிகளாக ஆக்கியிருக்கின்றார். குழந்தைகளே, இப்போது நாடகம் முடிவடைகின்றது. இப்போது புதியதாக சக்கரம் சுற்ற ஆரம்பமாக இருக்கின்றது. புது உலகத்தில் சக்தியுகம்தான் இருந்தது. இப்போது பழைய உலகத்தில் இந்த கலியுகத்தின் கடைசி நேரம். இந்த விஷயங்களை நீங்கள்தான் அறிகிறீர்கள். அனைவருமே இப்போது நமது பாகத்தை முடியப் போகிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இப்போது அனைவருமே வீட்டுக்கு செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கும் பாபா இப்போது புரிய வைக்கின்றார். புதியதாக யாரேனும் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைகின்றது. கலியுக கடைசிக்கு பிறகு சக்தியுகம் திரும்பவும் வந்தாக வேண்டும். இப்போது இவ்வளவு அநேகம் பேர் இருக்கின்றார்கள். இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அனைவருமே தங்களின் வீட்டிற்கு திரும்பி சென்றாக வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைகின்றது. இதன் மூலம்தான் மனிதர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் பிரளயம் வரும் என்று. இப்போது நீங்கள் அறிவீர்கள் பழைய உலகத்தின் விநாசம் எப்படி ஏற்படுகிறது என்று. ஆனால் பாரதமோ அழியாத கண்டமாகும். பாபாவும் இங்கேதான் வருகின்றார். மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்து போகும். இந்த சிந்தனைகள் வேறு யாருடைய புத்தியிலும் வர முடியாது.
பாபா குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார். இப்போது நாடகம் முடிவடைகின்றது. இது மீண்டும் பழையபடி ஆரம்பமாகும். முன்பு நாடகம் என்ற பெயர் கூட உங்கள் புத்தியில் இல்லாமல் இருந்தது. ஒரு பேச்சுக்காக சொல்லி வைத்தார்கள், இது சிருஷ்டி நாடகமாகும். இதில் எல்லோரும் நாம் எல்லோரும் நடிகர்கள் என்று முன்பு நாம் சொல்லும்போது சரீரம் என இந்த உடல் என உணர்ந்திருந்தோம். ஆனால் இப்போது பாபா சொல்கிறார், தங்களை ஆத்மா என உணருங்கள். மற்றும் ஒரே ஒரு சிவத்தந்தையான பாபாவை நினைவு செய்யுங்கள். இப்போது நாம் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அது மிகவும் இனிமையான வீடு ஆகும். பரந்தாமம்தான் நிரந்தரமான நிராகாரி உலகம். அந்த நிராகாரி உலகத்தில்தான் அனைத்து ஆத்மாக்களும் நாம் வசிக்கின்ற வீடாகும். இந்த ஞானம் எந்த ஒரு மனிதரிடமுமே இல்லை. இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் அறிவீர்கள் இப்போது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. பழைய உலகம் அழிந்ததென்றால் நம்முடைய பக்தியும் முடிந்தது. முதன் முதலில் யார் வருகிறார்கள், எப்படி தர்மங்கள் நம்பர் வாரியாக வருகின்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு சாஸ்திரங்களிலும் எழுதப்பட கிடையாது. இந்த தந்தை புதுமையான விஷயங்களை இப்போது நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். இதை வேறு யாராலுமே புரிய வைக்க முடியாது. பாபாவும் ஒரே ஒரு தடவைதான் வந்து புரிய வைக்கின்றார். ஞான கடலாகிய பாபா வருவதே ஒரே ஒரு தடவைதான். அதுவும் புதிய உலகின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகின் விநாசம் செய்ய வேண்டிய சமயத்தில் பாபாவின் நினைவோடு கூடவே இந்த சக்கரமும் புத்தியில் இருக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைகின்றது. நாம் வீட்டிற்கு செல்கின்றோம். பாட்டு நடித்து நடித்தே களைத்து போனோம். பணமும் செலவழித்தோம். பக்தி செய்து செய்தே நாம் இப்போது தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றதாக ஆகிவிட்டோம். இந்த உலகமே இப்போது பழையதாக ஆகிவிட்டது. நாடகம் பழையது என சொல்வார்களா என்ன? நாடகமோ ஒருபோதுமே பழையதாக ஆவதில்லை. நாடகம் என்றால் புதியதாகவே இருக்கின்றது. இது நடந்து கொண்டே இருக்கின்றது. மற்றபடி உலகம் பழையதாக ஆகின்றது. நடிகர்கள் நாம் தூய்மையற்ற துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டோம். களைத்து போகிறோம். சக்தியுகத்தில் களைத்து போவதில்லை. எந்த விஷயத்திலுமே களைத்து போவதற்கான அல்லது சலிப்படைவதற்கான தேவையே இல்லை சக்தியுகத்தில். ஆனால் இந்த கலியுகத்திலோ அநேக விதமான துன்பங்களும் துயரங்களும் இருக்கின்றது. நீங்கள் அறிவீர்கள் இந்த பழைய உலகம் அழிந்துவிடப் போகிறது என்றதை. நீங்கள் இப்போது அறிந்து கொண்டீர்கள். உறவினர் முதலான எந்த ஒரு நினைவுமே உங்களுக்கு வரக்கூடாது. ஒரே ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும். பாவங்கள் அழிவதற்கான வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது. கீதையிலும் கூட மன்மனாபவ என்ற மந்திரம்தான் உள்ளது. ஆனால் அர்த்தத்தை யாராலுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. பாபாதான் இப்போது கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் உலகத்தின் வாரிசாக, அதாவது ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தீர்கள். இப்போது கூஜாவுக்கெல்லாம் கூஜாவாக மாறிவிட்டீர்கள். ஆகவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! இப்போது நீங்கள் சோழியாக இருந்து இறைவனின் வழியை பின்பற்றி வைரமாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே நீங்கள் வந்திருப்பதே பாபாவிடமிருந்து அனைத்து ஆஸ்திகளையும் பெறுவதற்காகத்தான்.
நீங்கள் அறிவீர்கள், எப்போது களைகள் குறைந்து விடுகின்றனவோ அப்போது பூக்களின் தோட்டமும் வாடி போகின்றது. இப்போது நீங்கள் பூக்களின் தோட்டமாக ஆகின்றீர்கள். சக்தியுகம் தோட்டம் என்றால் எவ்வளவு அழகாக இருக்கின்றது! பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக களைகளை குறைந்து குறைந்து களைகள் குறைந்து கொண்டே போகின்றது. இரண்டு களைகள் குறைந்தது என்றால் சக்தியுக பூந்தோட்டம் பிறகு வாடி போகின்றது. இப்போது முள் நிறைந்த காடாக ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், உலகத்திற்கு எதுவுமே தெரியாது. இந்த ஞானம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இது புதிய உலகத்திற்கான புதிய ஞானம். புதிய உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஸ்தாபனை செய்பவர் ஒரே ஒரு தந்தை பாபா ஆவார். அவரைதான் நினைவு செய்கின்றனர். வந்து சொர்க்கத்தை படையுங்கள் என்று சுகதாமத்தை உருவாக்குவீர்களானால் நிச்சயமாக துக்க உலகம் அழிந்துதானே ஆக வேண்டும். பாபா தினந்தோறும் இதை புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அதை தாரணை செய்த பிறகு மற்றவர்களுக்கு நீங்கள் இதை புரிய வைக்க வேண்டும். முதல் முதலில் முக்கிய விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். நம்முடைய தந்தை யார், நாம் யார், நம்முடைய தந்தை யார், அவரிடமிருந்து நாம் ஆஸ்தி பெற வேண்டும். பக்தி மார்க்கத்திலும் கூட காட்ஃபாதர் என சொல்லி நினைவு செய்கின்றார்கள். எங்களது துக்கத்தை போக்கி சுகம் கொடுங்கள். ஆக குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியிலும் கூட நினைவு இருக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில் மாணவர்களின் புத்தியில் ஞானம் இருக்கின்றது. வீடு வாசல் போன்றிய நினைவுகள் அல்ல. மாணவ வாழ்க்கைகளில் வேலை தொழில்கள் பற்றிய விஷயங்கள் இருப்பதில்லை. படிப்புதான் மனதில் நினைவிருக்கும். இங்கோ பிறகு கர்மங்களை செய்து கொண்டே இல்லற விவகாரங்களில் இருந்தவாறே இந்த படிப்பினை படியுங்கள் என பாபா கூறியிருக்கின்றார். அவ்வாறின்றி சன்னியாசிகளைப் போல் வீடு வாசலை விட்டுவிடுங்கள் என சொல்வதில்லை. இது ராஜயோகமாகும், இது இல்லற மார்க்கமாகும். சன்னியாசிகளுக்கு கூட நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் சன்னியாசிகளிடம் சொல்லுங்கள், உங்களுடைய யோகம் கடயோகம் என்று. நீங்கள் சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு விடுகின்றீர்கள். ஆனால் எங்கள் இறைவன் பாபா சொல்லித்தரும் விஷயத்தில் அம்மாதிரி விஷயம் கிடையாது. இந்த உலகமே எப்படி அழகாக இருந்தது! இதில் என்ன ஈடுபாடு இருக்கும்? ஏழைகள் முதலானோர் எப்படி இருக்கிறார்கள்? பார்க்கும்போதே இதன் மீது இப்போது கலியுகத்தில் வெறுப்பு வருகின்றது. யாராவது ஒரு ஊருக்கு பெரியவர்கள், பதவியில் இருப்பவர்கள் ஒரு ஊரை சுற்றி பார்க்க வருகிறார்கள் என்றால், பார்வையாளர்கள் வருகிறார்கள் என்றால், அவர்களுக்கு மிகவும் நல்ல நல்ல இடங்களை மட்டும் காண்பித்து விடுகின்றார்கள். ஏழைகள் முதலானோர் கீழ்த்தரமான இடத்தில் இருப்பவர்கள் அழுக்கில் இருப்பவர்களை காட்டப்படுவதில்லை. இதுவோ நரகமாக இருக்கின்றது. அதிலும் வேறுபாடே அதிகமாக இருக்கின்றது. பணக்காரர்கள் எங்கே வசிக்கின்றார்கள், ஏழைகள் எங்கே வசிக்கின்றார்கள்? கர்மங்களின் கணக்குதான் இதற்கு காரணமாகும். சக்தி யுகங்களில் இதுபோன்ற அழுக்கு நிறைந்த இடமே கிடையாது. அங்கேயும் வேறுபாடு இருக்கின்றது. ஆனாலும் சிலர் தங்கத்தால் மாளிகை உருவாக்குகிறார்கள், சிலர் வெள்ளியாலும் மாளிகைகள் உருவாக்குகிறார்கள், சிலர் செங்கலாலும் மாளிகைகளை சக்தியுகத்தில் கட்டுவார்கள். ஆனால் இங்கோ எத்தனை கண்டங்கள் உள்ளன! இப்போது கலியுகத்தில் எத்தனை நாடுகள், எத்தனை கண்டங்கள் ஆக மாறிவிட்டது! ஒரே ஒரு ஐரோப்பிய கண்டம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது! ஆனால் சக்தியுகத்தில் நாம் மட்டுமே இருப்போம். இதுவும் கூட புத்தியில் இருக்குமானால் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி நிறைந்த மனநிலை இருக்கும்! மாணவர்களின் புத்தியில் படிப்புதான் நினைவிருக்கும். தந்தை மற்றும் ஆஸ்தி இதுவே புரிய வைக்கப்பட்டுள்ளது.
இன்னும் கொஞ்ச சமயம் உள்ளது. அவர்களோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிடுகின்றார்கள். இங்கோ விஷயமே 5000 வருடங்களுக்குத்தான். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்போது நமது ராஜஸ்தானியின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. மற்றபடி முழு உலகமும் அழிந்து போக இருக்கின்றது. இது படிப்பு அல்லவா? புத்தியிலே இது நினைவு இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் இப்போது மாணவர்கள். நமக்கு பகவானே வந்து படிப்பை சொல்லித் தந்து கொண்டிருக்கின்றார். அப்போது எவ்வளவு குசி இருக்கும்! இந்த ஞானம் ஏன் மறந்து போகிறது? மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நம்மையெல்லாம் மறக்கடித்து விடுகின்றது. பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் அறிந்துள்ளார்கள். நமக்கு பகவான் கற்றுத்தருகிறார். ஆனால் கலியுகத்தில் அநேக விதமான கல்விகளை இப்போது கற்றுத்தரப்படுகின்றது. அநேக ஆசிரியர்களும் ஒவ்வொரு சப்ஜெக்டிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கோ சங்கமயுகத்திலே ஒரே ஒரு ஆசிரியரான நமது இறைவன்தான். ஒரே ஒரு படிப்பு தான் சொல்லித் தடுப்படுகிறது. மற்றபடி உதவியாளர்களான ஆசிரியர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். பள்ளிக்கூடம் ஒன்றுதான். மற்றபடி கிளையிடங்கள் அநேகமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. கீதா பாடசாலை, ராஜயோக பயிற்சி பள்ளி, இப்படி அநேக இடங்களில் இருக்கின்றது. ஆனால் இதனை எல்லோருக்கும் கற்பிப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். தந்தை வந்துதான் அனைவருக்குமே இப்போது சுகத்தை தருகின்றார். நீங்கள் அறிவீர்கள், அரை கல்பத்திற்கு நாம் சுகமாக இருப்போம். ஆக இந்த குசியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். சிவபாபா நமக்கு கற்றுத்தருகின்றார். சிவபாபா சொர்க்கத்தின் படைப்பை இப்போது படைத்து கொண்டிருக்கின்றார். நாம் சொர்க்கத்தின் எஜமானராக ஆவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும்! அந்த மாணவர்களும் கூட சாப்பிட்டு கொண்டும் அறிந்து கொண்டும் வீட்டில் அனைத்து காரியங்களையும் செய்கின்றனர். ஆம், யாராவது ஹாஸ்டலில் உள்ளார்கள் என்றால் படிப்பின் மீது அதிக கவனம் இருக்கும். சேவை செய்வதற்காக பெண் குழந்தைகள் வெளியிலே தங்குகின்றார்கள். எப்படி எப்படி மனிதர்களெல்லாம் அங்கே வருகின்றார்கள்! இங்கோ நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள்! யாருமே இங்கே உள்ளே பிரவேசிக்க முடியாது. இங்கே யாருடைய சங்கமும் கிடையாது. தூய்மையற்றவர்களுடன் பேச வேண்டிய தேவையும் கிடையாது. நீங்கள் யாருடைய முகத்தையும் பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது. பிறகு கூட வெளியில் வசிப்பவர்கள் வேகமாக சென்று விடுகின்றார்கள். எப்படிப்பட்ட அதிசயம்! வெளியில் தங்கியிருப்பவர்கள் எத்தனை பேருக்கு படிப்பித்து தங்களுக்கு சமமாக ஆக்கி அழைத்து இங்கே வருகின்றார்கள். பாபா சமாச்சாரத்தை கேட்கின்றார். எப்படி நோயாளிகளை அழைத்து வந்திருக்கின்றீர்கள்? யாராவது மிகவும் மோசமான நோயாளிகள் என்றால் அவர்களுக்கு இங்கே 7 நாள் பட்டியில் படிப்பு சொல்லப்பட்டு வைக்கப்படுகிறார்கள். இங்கே எந்த ஒரு சூத்திரரையும் கீழ்த்தரமான குணங்களை கொண்டவர்களை அழைத்து வரக்கூடாது. இந்த மதுபன் பிராமணர்களாகிய உங்களுடைய கிராமமாகும். இங்கே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அமர்ந்து இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி கொண்டு இருக்கின்றார். யாராவது கீழ்த்தரமான குணங்குடைய சூத்திரர்களை அழைத்து வருவார்களானால் வைப்ரேஷன்கள் கெடுத்து விடுவார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய நடத்தையும் மிகவும் இப்போது ராயலாக இருக்க வேண்டும். இன்னும் போனால் உங்களுக்கு அதிக சாட்சாத்காரம் ஆகிக்கொண்டே இருக்கும். அங்கே என்னென்ன இருக்கும்? சக்தியுகத்தில் என்னென்ன மிருகங்கள் இருக்கும்? எவ்வளவு நல்ல நல்லதாக இருக்கும்? அனைத்தும் நல்ல பொருட்களாக இருக்கும். சக்தியுகத்தின் எந்த ஒரு பொருளும் இங்கே இருக்க முடியாது. உங்களுடைய புத்தியில் இது இருக்கின்றது. நாம் சொர்க்கத்திற்காக பரீட்சை பாஸ் செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு படிக்கின்றோமோ அவ்வளவு பிறகு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். ஆசிரியராகி மற்றவர்களுக்கும் வழியை சொல்கின்றனர். அனைவரும் ஆசிரியர்கள். அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
முதல் முதலிலே தந்தையின் அறிமுகம் கொடுத்து சொல்ல வேண்டும். தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தி கிடைக்கின்றது. கீதையோ பாபா சொல்லியிருக்கிறார், கிருஷ்ணர் பாபாவிடம் ஞானம் கேட்டு இந்த பதவியை பெற்றுள்ளார். பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் பிராமணர்களும் கூட இங்கே வேண்டும். பிரம்மாவும் சிவபாபாவும் படித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் விஷ்ணுபுரி செல்வதற்காக படித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது பிரம்மா சிவபாபாவிடம் படித்து கொண்டே இருக்கின்றார். இப்போது நீங்கள் விஷ்ணுபுரிக்கு செல்வதற்காக படித்து கொண்டிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய அலௌகீக வீடு ஆகும். லௌகீக பரலோகிக பிறகு அலௌகீக, புது புது விஷயம் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் ஒருபோதும் பிரம்மாவை நீங்கள் நினைவு செய்வதில்லை. பிரம்மா பாபா என சொல்வதற்கு யாருமே தோன்றுவதில்லை. சிவபாபாவைத்தான் நினைவு செய்கின்றார்கள். துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என்று சிவபாபாவைத்தான் கூப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த பிரம்மா பாபா பரலோகிக தந்தை, அதாவது சிவபாபா பரலோகிக தந்தை, இந்த பிரம்மா பாபா அலௌகிக தந்தையாக இருக்கின்றார். பிறகு இங்கேயும் பார்க்கிறீர்கள், லௌகீக தந்தையோ இங்கே பார்க்க முடியும். பரலோகிக தந்தையான சிவபாபாவை பரலோகத்தில்தான் பார்க்க இயலும். இந்த பிரம்மா பாபா அலௌகிக அற்புதமான தந்தையாவார். இந்த அலௌகிக தந்தையை அறிந்து கொள்வதில் குழம்பி போகின்றீர்கள். சிவபாபாவை பற்றியோ நிராகாரர் என சொல்லுவார்கள். நீங்கள் சொல்வீர்கள், அவர் ஒரு புள்ளியாக இருக்கிறார். அவர்களோ பக்தியில் அகண்ட ஜோதி அல்லது பிரம்மம் என சொல்லிவிடுகின்றார்கள். அநேக வழிமுறைகள் இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கோ ஒரே ஒரு வழிமுறைதான். ஒருவர் மூலமாகத்தான் சிவபாபா இப்போது வழிமுறையை தரத் தொடங்கினார். பிறகு இப்போது பிரம்மாவுடைய குமார் குமாரிகளாக விருத்தியாகிவிட்டது. ஆக குழந்தைகள், உங்கள் புத்தியில் இப்போது இருக்க வேண்டும், நமக்கு சிவபாபா வந்து படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு ஆக்கி கொண்டிருக்கின்றார். ராவண ராஜ்யத்தில் நிச்சயமாக தூய்மையற்ற நிலையிலிருந்து ராவண ராஜ்யத்தில் நிச்சயமாக தூய்மையற்றதாக தமோ பிரதானமாக ஆகியே தீர வேண்டும். பெயரே அதற்கு தூய்மையற்ற உலகமாகும். அனைவருமே துக்கம் நிறைந்தவர்களாக இந்த கலியுகத்தில் இருக்கின்றார்கள். அதனால்தான் பாபாவை நினைவு செய்கின்றார்கள். பாபா, எங்கள் துக்கத்தை போக்கி சுகம் கொடுங்கள் என்று குழந்தைகள் அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான். அவரோ அனைவருக்கும் சுகம் தருபவராக இருக்கின்றார். புது உலகத்திலோ சுகத்தின் மேல் சுகம், மற்ற அனைவருமே சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். தூய்மையான ஆத்மாக்கள் மட்டுமே சக்தியுகத்தில் பிறப்பெடுப்பார்கள். மற்ற பாக்கி ஆத்மாக்கள் அனைவருமே சாந்தி தாமத்திலே இருப்பார்கள். இது உங்களது புத்தியில் இருக்க வேண்டும். இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு போகப் போகின்றோம். எவ்வளவு அருகில் வந்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவு இன்றைய உலகம் என்னதென்பதை, நாளைய உலகம் என்னவாக இருக்கும் என்பதையும் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். சொர்க்கத்தின் ராஜ பதவியை அருகில் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஆக குழந்தைகளுக்கு முக்கிய விஷயங்களை புரிய வைக்கின்றார். புத்தியில் இது நினைவிருக்க வேண்டும். அதாவது நாம் பள்ளிக்கூடத்தில் அமர்ந்துள்ளோம். சிவபாபா இந்த ரதத்தில் சவாரி செய்து வந்துள்ளார். நமக்கு படிப்பை சொல்லித் தருவதற்காக இவர் பாக்கியசாலி ரதமாகும். இந்த பிரம்மா பாபா பாக்கியசாலி ரதமாக இருக்கின்றார். பாபாவும் ஒரு முறைதான் அவசியம் வருவார். இந்த பாக்கியசாலி ரதத்தின் பெயர் என்ன என்பது கூட யாருக்குமே தெரியாது. ஆனால் பாபா வந்துதான் நமக்கு புரிய வைக்கின்றார். இவருடைய பெயர் பிரம்மா என்று சொல்லிக் கொள்ளுகிறார். இங்கே குழந்தைகள், நீங்கள் எப்போது பாபாவின் முன்னிலையில் அமர்கின்றீர்களோ அப்போது புத்தியில் நினைவிருக்க வேண்டும், இப்போது பாபா வந்துவிட்டார். நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்போது இந்த நாடகம் முடியும் நேரம் வந்துவிட்டது.
இப்போது நாம் எல்லோருமே வீட்டிற்கு செல்ல வேண்டும். இதை புத்தியில் வைப்பது எவ்வளவு ஈஸியான சுலபமான விஷயமாகும். ஆனாலும் இதையும் கூட நினைவு செய்ய முடிவதில்லையே. இப்போது சக்கரம் முடிவடைகின்றது. 5000 வருட காலச்சக்கரம் முடிவடைய இருக்கின்றது. இப்போது நாம் மீண்டும் புதிய உலகத்திற்கு வந்து பாகத்தை நடிக்க வேண்டும். பிறகு நமக்கு பின்னால் இன்னன்னார் வருவார்கள், இந்தந்த தர்மம் வரும் என நீங்கள் இப்போது அறிவீர்கள். இந்த சக்கரம் முழுவதும் எப்படி சுற்றுகிறது, உலகம் எப்படி விருத்தியடைகின்றது என்று புதியதிலிருந்து பழையதாக, பிறகு பழையதிலிருந்து புதியதாக ஆகின்றது. இந்த உலக அழிவிற்கான ஏற்பாடுகளையும் இந்த கலியுக மனிதர்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாடு இன்னொரு நாட்டை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக போர்களும் ஏற்பட தயாராக இருக்கின்றது. சேதங்களும் நடைபெறப் போகின்றன. இந்த அளவிற்கு வெடிகுண்டுகளை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் பயன்படுத்துவதற்காகத்தான் தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். வெடிகுண்டுகளால் தான் இவ்வளவு வேலை நடைபெறும். அதனால்தான் மனிதர்கள் சண்டையிடுவதற்கு தேவையில்லாமற் போகும். சேனைகளை பிறகு விடுவித்து கொண்டே செல்வார்கள். வெடிகுண்டுகளை மட்டும் வீசிக்கொண்டே செல்வார்கள். பிறகு இவ்வளவு மனிதர்களும் வேலையை விட்டு விடுவார்கள். அப்போது பட்டினியால் செத்து போவார்கள். இவை அனைத்தும் நடக்கப் போகின்றன. பிறகு சிப்பாய் முதலானவர்கள் என்ன செய்வார்கள்? நிலநடுக்கமும் நடந்து கொண்டே இருக்கும். வெடிகுண்டுகள் விழுந்து கொண்டே இருக்கும். ஒருவர் மற்றவரை கொன்று கொண்டே இருப்பார்கள். இரத்த ஆறு ஓடும். நாடகமோ நடக்கப் போகிறது. ஆக இங்கே எப்போது வந்து அமர்கின்றீர்களோ இந்த விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். மனதை கேளுங்கள். நமக்கு என்ன நினைவிருக்கிறது? பாபாவின் நினைவு இல்லை என்றால் நிச்சயமாக புத்தி எங்கே அலைகின்றது? விகர்மங்களும் விநாசமாகாது, பதவியும் குறைந்து போகும். நல்லது, பாபாவின் நினைவு நிற்கவில்லை என்றால் சக்கரத்தை பற்றி சிந்தனை செய்தாலும் கூட மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனால் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பாப்தாதாவின் மனதில் இடம் பிடிக்க முடியாது. சேவை செய்யவில்லை என்றால் அநேகருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சிலரோ அநேகரை தங்களை போல் ஆக்கி பாபாவிடம் அழைத்து வருகின்றார்கள். ஆக பாபா அதையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கிறார். நாமும் நமது இறை தந்தை பாபாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணையை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, நமக்கு சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக புத்தியில் படிப்பு மற்றும் படிப்பை சொல்லித்தரும் பாபாவின் நினைவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் சாப்பிடுகின்ற போதும் வேலைகளை செய்கின்ற போதும் அனைத்தையும் செய்து கொண்டே நம்முடைய படிப்பின் மீது ஞானத்தின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். இறை தந்தையான நமது பாப்தாதாவின் மனதில் இடம் பிடிப்பதற்கு உயர்ந்த வழியின்படி அவர் கூறிய வழிப்படி அநேகரை தங்களை போல் தூய்மையாக ஆக்குவதற்கான சேவையையும் செய்ய வேண்டும். மற்ற யாரையுமே துன்பமடைய செய்யக்கூடாது. வரதானம் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பிராப்தியின் அனுபவம் செய்வக்கூடிய யதார்த்தமான சேவாதாரிகளாக ஆகுங்கள். யதார்த்த சேவை மனப்பான்மை என்றால் சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுப பாவனை உயர்ந்த விருப்பம் வைப்பதாகும். சேவை வைப்பது என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும்
பாவனைக்கான பலன் கொடுப்பதாகும். சேவை என்றால் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் பிராப்தியின் அனுபவம் செய்விப்பதாகும். இப்படிப்பட்ட சேவையின் தபஸ்யாவும் இணைந்தே இருக்கும். எங்கு யதார்த்த சேவை மனப்பான்மை இருக்கிறதோ அங்கு தபஸ்யா விலகி இருக்காது. எந்த சேவையில் தியாகம் தபஸ்யா இல்லையோ அது பெயரளவிற்கான சேவையாகும். ஆகையால் தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையை இணைந்த ரூபத்தின் மூலம் உண்மையான யதார்த்த சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: பணிவு மற்றும் தைரியம் என்ற குணத்தை தாரணை செய்தால் கோப அக்னி கூட அமைதியாகிவிடும். ஓம் சாந்தி.